காவிரி டெல்டா தான் அண்ணாதிமுகவை அசைத்து பார்க்கக்கூடிய ஏரியா. ஆமாம், ஜெயலலிதாவுக்கு அறிவே கிடையாது, அந்த மாதிரி சட்டையை கிழிச்சிட்டு தான் சுற்றிட்டு இருந்தாங்க. அஞ்சு கோடி இல்லை, 50 கோடி கொடுத்தாலும் நான் வந்து அந்த வேலை செய்ய மாட்டேன். இதனால நளினி என்ன பண்ணுச்சு, இப்படியான துரோக வரலாறு கொண்ட இந்த சசிகலா நடராஜன் கும்பல், அவர் என்ன சொல்றாரு, வைகோ வந்து முன் உதாரணம் கேட்டுறாரு, திமுக கூட்டணி வைக்கலையா எதிரியா இருந்தாலும் சரி. நம் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் விசுமான தமிழா தமிழா பாண்டியன் வந்திருக்காரு. அண்ணா வணக்கம். வணக்கம். சசிகலாவின் சுற்றுப்பயணம் மக்கள் அதை ஏற்றுக்கொண்டார்களா எப்படின்னா? இல்லை, சசிகலாவுடைய சுற்றுப்பயணம் தென்காசியில் 4 நாட்கள் தொண்டர்கள் தரிசனம். இந்த தரிசனம் எங்கே ஆரம்பிச்சிருக்கணும்னா மன்னார்குடியில் ஆரம்பிச்சிருக்கணும். மன்னார்குடி தான் பேஸ்மெண்ட்டு, சசிகலாவினுடைய அடையாளம். மன்னார்குடிக்கு முன்னாடி திருத்துறைப்பூண்டி, திருத்துறைப்பூண்டியில் ஆரம்பித்து மன்னார்குடியில் முடிஞ்சிருக்கணும். அடுத்த நாள் மன்னார்குடியில் ஆரம்பித்து தஞ்சாவூரில் முடிஞ்சிருக்கணும். ஆக தஞ்சாவூர், மாயவரம், கும்பகோணம், காவிரி டெல்டா தான் அண்ணாதிமுகவை அசைத்து பார்க்கக்கூடிய ஏரியா. சசிகலா அந்த பக்கமே போல, ஏன்னா சசிகலாவை மன்னார்குடி வாசி, திருத்துறை பூண்டி வாசி, இப்படியாக அந்த மக்கள் மன்னார்குடியிலே திமுக தான் ஜெயிக்குது. மன்னார்குடியில் ஜெயிச்சு தான் டிஆர்பி ராஜா அமைச்சராக இருக்கார். மன்னார்குடிக்கு அமைச்சராக இருந்த காலத்தில் டிஆர் பாலு 5 சிறப்பு ரயில்கள் விட்டார் மன்னார்குடிக்கு. இப்படி மன்னார்குடி ஒரு புகழ் வாய்ந்த ஒரு வரலாற்று நகரமாக மாறிடுச்சு. ஆனால் மன்னார்குடி மாஃபியா, மன்னார்குடி மாஃபியான்னு சுப்பிரமணிய சாமி அடிக்கடி சொல்லுவார். ஆனால் மன்னார்குடி பக்கமே சசிகலா போவதில்லை. ஏன், தென்காசிக்கும் சசிகலாவுக்கும் சம்மந்தமே இல்லை. தென்காசி என்பது அது சசிகலாவுக்கு எதிரான பகுதி. அப்போது சசிகலாவை பொறுத்தவரை யாரை மிரட்டுவதற்கு விரட்டுவதற்கு இந்த பயணத்தை ஆரம்பிக்குதுன்னா எடப்பாடியை வழி கொண்டு வரணும். ஆனால் எடப்பாடி வழிக்கு வருவாரன்னா, எடப்பாடி ஒரே பதில், ஜானகியைப் போல பெருந்தன்மையாக வெளியேறி விடுகிறார். சசிகலாவை ஜானகி அளவுக்கு ஆக்கிட்டார். எம்ஜிஆருடைய மனைவியான ஜானகி சட்டபூர்வமா அண்ணாதிமுக யார்கிட்ட போய் சேரணும், ஜானகிட்ட தான் போய் சேரணும். ஆனா அண்ணாதிமுகவுக்கும் சசிகலாவுக்கும் எந்த தொடர்புமே இல்லை. அந்த அம்மா அடிப்படை உறுப்பினர் கூட கிடையாது, சட்டமன்ற உறுப்பினர் இல்லை, நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லை, அமைச்சர் இல்லை, ஒன்றியம் நகரம் எந்த பதவியில் இல்லை. ஜெயலலிதாவுடைய உதவியாளர், இந்த உதவியாளர் தான் 25 ஆண்டு காலம் நீங்க அது அதிகாரம் ஆட்சி அதிகாரத்தை அந்த அம்மா எல்லாமே பெரும்பாலும் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த அம்மாவுக்கு வந்து எல்லாமே இவங்க தான், அவங்க இவங்க இவங்களுடைய அறிவை தான் அந்த அம்மா வந்து செயல்படுத்தினாங்க அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு, அது உண்மையான? ஆமாம், ஜெயலலிதாவுக்கு அறிவே கிடையாது, அந்த அம்மா சட்டையை கிழிச்சிட்டு தான் சுற்றிட்டு இருந்தாங்க. ஜெயலலிதா வாஜ்பாய் அரசாங்கத்தை கவிழ்த்த பொழுது ஜெயலலிதா யாருன்னு இந்தியா பூரா தெரிஞ்சுக்கிச்சு. அந்த நேரத்தில் வாஜ்பாய்க்கு ஆதரவு கொடுத்தவர் சசிகலாவும் நடராஜனும், வரலாறு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரே ஓட்டில் வாஜ்பாய் ஆட்சி கவிழ்க்கப்பட்டது, ஒரே ஓட்டில். அந்த நேரத்தில் டெல்லிக்கு போகிறாங்க, ரிட்டர்ன் வரும்போது டெல்லிக்கு போகும்போது வாஜ்பாய் பிரதம மந்திரி, டெல்லியிலிருந்து புறப்பட்டு சென்னை வரும்போது முன்னாள் பிரதம மந்திரி, இதுதான் ஜெயலலிதா. ஆனால் சசிகலா நடராஜன் ரெண்டு பேரும் பிஜேபி ஆட்சியை காப்பதற்காக கடுமையான போராடினாங்க. ஜெயலலிதாவுடைய சகோதரி, ஜெயலலிதாவுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய நடராஜ வாஜ்பாய் அரசை காப்பாற்றுறோம், சேடப்பட்டி மிரட்டப்பட்டார், ராமராஜன் மிரட்டப்பட்டார், ராமராஜ குடும்பம் பிரிஞ்சதே அதனால தான்.
வாஜ்பாய் அரசாங்கத்தை காப்பாற்றுவதற்காக 5 கோடி ரூபாய் கொண்டு வந்து ராமராஜ் வீட்டில் கொடுத்துட்டு போயிட்டாங்க. எவ்வளவு? 5 கோடி ஒரு ஓட்டுக்கு. அப்ப நாடாளுமன்ற உறுப்பினர் ராமராஜன் ஒரு ஓட்டுக்கு எத்தனை கோடி? 5 கோடி. ராமராஜா, நான் துரோகமே பண்ண மாட்டேன் அம்மாவுக்கு, துரோகமே பண்ண மாட்டேன். ஏன்னா ஒரு கார் விபத்துல 5 வருட கால சினிமாவுக்கு முடுக்கு போட்டார். அப்போ காப்பாற்றியவர் ஜெயலலிதா. அந்த நன்றி விசுவாசம், நன்றி விசுவாசுக்காக 5 கோடி இல்ல 50 கோடி கொடுத்தாலும் நான் வந்து அந்த வேலை செய்ய மாட்டேன். இதனால நளினி என்ன பண்ணுச்சு, 5 கோடி ரூபாய் இருந்தா எத்தனை கோடி சொத்தை வாங்குறது? இனி குடும்பத்தின் மீது உனக்கு அக்கறையும் இல்லை, பாசம் பற்றுமே இல்லை, அதனால உன்னை நம்பி இருப்பது வீண் அப்படின்னு அந்த அம்மா ராமராஜனை விட்டு டைவர்ஸ் வாங்கிட்டே போயிடுச்சு. அது காரணம் அந்த 5 கோடி தான். எவ்வளவு? 5 கோடி ரூபாய். சினிமா நடிகர் நடிகைகளுக்கு எது முக்கியம்? பணம். பணம் தான் முக்கியம். அந்த பணமே வேண்டாம்னு சொன்னவர் ராமராஜன், அண்ணாதிமுக விசுவாசி. இப்படி தான். அப்போ சசிகலா அவனுடைய அறிவு, நடராஜனுடைய அறிவு எதுக்கு பயன்படுது? துரோகத்துக்கு தான் பயன்படுது. ஜெயலலிதாவை பொறுத்தவரை ஜெயலலிதா நண்பராக இருந்தால் நல்ல நண்பராக இருப்பார், எதிரியாக இருந்தால் நல்ல எதிரியாக இருப்பார். இதுதான் ஜெயலலிதா. ஆனா சசிகலா பொறுத்த வரைக்கும் யாரையும் எதிரியாக பார்ப்பார், ஆனா நண்பராக வைத்திருப்பார். நண்பராக பார்ப்பார், துரோகம் செய்து விடுவார். இப்போ ஜெயலலிதா அதிகாரத்தில் இருந்த காலத்துல அத்தனை அமைச்சர்களும், அத்தனை சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர், அத்தனை பேருமே சசிகலாவுடைய காலை விழுந்துதான் உள்ள போய் ஜெயலலிதா காலை விழுகணும். முதல்ல யார் காலை விழுகணும்? சசிகலா கால. சேரப்பட்டி முத்தையா, நீங்க சசிகலாவை சபாநாயகர் இருக்கையில் அமர வச்சு அழகு பார்த்தார். தோழிய. ஆனா அதே தோழி சேடப்பட்டிய யாருக்கு ஓட்டு போட சொன்னாங்க? வாஜ்பாய். வாஜ்பாய்க்கு அவர் போட மறுத்ததனுடைய விளைவு அவருடைய வாக்கு செல்லாத வாக்காகிவிட்டது. இதை ஜெயலலிதாவிட சொல்லி சேடப்பட்டினுடைய அரசியல் வாழ்க்கைய முடித்து வைத்தவர்கள் யாரு? சசிகலா நடராஜன். அப்போ இப்படியான துரோக வரலாறு கொண்ட இந்த சசிகலா நடராஜன் கும்பல் இப்போ முழுக்க முழுக்க அதிமுக அவருடைய அடையாளமாக அதிமுகவை ஒருங்கிணைக்க போறேன். ஒருங்கிணைச்சுதான் எடப்பாடி இருக்க, ரெட்டையில எடப்பாடி தான் இருக்கு, 66 எம்எல்ஏ எடப்பாடி இருக்காங்க, 4 பேர் ஓபிசி இருக்காங்க, மாவட்டம் பூரா இருக்கு, முன்னாள் அமைச்சர் பூரா இருக்கா, எல்லாமே எடப்பாடி தான் இருக்கு. இந்த மாதிரி யார் இருக்கா? ஒரு 25 எம்எல்ஏ இருந்தா இந்த அம்மாவுடைய கதையே வேற. ஒரு எம்எல்ஏ கூட இல்லையா? ஒரு மாவட்ட செயலாளர் கூட முன்னாள் அமைச்சர் யாரா இருக்காங்களா? காமராஜர் ரகசியமா பேசினாரு, எடப்பாடி கட்சி விட்டே நீக்கிட்டார். கட்சி விட்டு நீக்கல, மூஞ்சிலே முடிக்காதீட்டார். சமரசம்லாம் நீ என்கிட்ட பேசாத, இவர்கள் வேண்டுமா வேண்டாமான்னு முடிவு பண்ண வேண்டியது நான், காமராஜர் அல்ல. இந்த கட்சிக்கு காமராஜர் தலைவர் கிடையாது. மதுரையில 1 லட்சம் தொண்டை யாரை ஏத்துக்கிட்டான்? எடப்பாடி ஏத்துக்கிட்டான். காமராஜர் ஏத்துக்கல, தங்கமணி ஏத்துக்கல, வேலுமணி ஏத்துக்கல, செங்கோட்டையனை ஏத்துக்கல, அன்பழகனை ஏத்துக்கல, சி வி சண்முகத்தை ஏத்துக்கல, செல்லூராஜையும் ஏத்துக்கல. ஒரே தலைவன் எடப்பாடி தான். ஜெயலலிதாவில் பாதி ஆயிட்டர், மீதி தான் கொஞ்சம் இருக்கு. அது 26 தேர்தலில் நாற்காலியில் உட்கார்ந்தா முழு ஜெயலலிதாவா மாறிடுவார். இதுல எத்தனை சசிகலா வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் சரி, எத்தனை ஓபிஎஸ் போராட்டம் செய்தாலும் சரி, அண்ணாமலை ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் சரி, மோடி அமித்ஷா யார் காத்திருந்தாலும் எடப்பாடி பிஜேபி பக்கம் தலை வைத்து கூட படுக்க மாட்டார். இதே போன்ற பிஜேபி விரும்புகிற பிஜேபியினுடைய பி டீம் சசிகலா, ஓபிஎஸ் தினகரனா, அதிமுக அடையாளத்துக்குள் எந்த காலத்திலும் அனுமதிக்க மாட்டார், அனுமதிக்க மாட்டாங்க. இப்போ இவங்க திடீர்னு இவ்வளவு காலமா மௌனமா இருந்துட்டு நீதிமன்றத்தால் தண்டனை பெற்றவர்கள், மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள், எந்த ஒரு தைரியத்தில் யாருடைய பின்னணியில் அவங்க பிரச்சாரத்துக்கு போகிறாங்க, இது மக்களை சந்திக்க போகிறாங்க? இல்லை, இதுக்கு கண்டிப்பாக ஏதாவது பின்னணி. பிஜேபி தான், வேற ஒன்றுமே இல்லை. ஏன்னா பிஜேபியிடமும் அண்ணாமலையிடமும் எப்படியாவது அந்த துணை பொதுச் செயலாளர் இல்லை பொதுச் செயலாளர் பதவி. பிஜேபி தயவில் அமித்ஷாவோ நட்டாவோ அண்ணாமலையோ மோடியோ எடப்பாடியிட மிரட்டி உருட்டி ஏதாவது பண்ணி என்னை கொண்டு போய் அந்த நாற்காலியில் உட்கார வச்சிருக்கு. ஓபிஎஸ் ஒரு பக்கம் துடிக்கிறார்,
சசிகலா ஒரு பக்கம் துடிக்குது, டிடிவி ஒரு பக்கம் துடிக்கிறார். டிடிவி வந்து நான் கட்சியை கலைக்க மாட்டேன், ஆனால் வந்து ஏடிஎம்கில் வந்து பணியாற்ற சொன்னால் கூட்டணியில் பணியாற்றுவன்றாரு. காமெடி இல்லை, அதான் தான் இப்போ நீங்கள் பந்திலேயே உட்காராதையான இல்லைங்க, ஏழை ஓட்டையாக இருக்குங்க. அவர் என்ன சொல்றா, வைகோவை வந்து முன் உதாரணம் காட்டுறாரு, திமுகவோட கூட்டணி வைக்கலையா எதிரியா இருந்தாலும் சரி, அப்புறம் நான் வைக்கிறதுல தப்பு இல்லை அப்படின்றாரு. இல்லை அதை கூட்டணி வேணுமா வேண்டாமல் முடிவு பண்ண முடியும். ஸ்டாலினும் கருணாநிதி, கருணாநிதி இல்லை இப்போ ஸ்டாலின் தான். ஆமாம், இப்போ அதிமுகவோட டிடிவி கூட்டணி வைக்கிறது முடிவு பண்ண முடியும் யாரு? எடப்பாடி. தினகரன் நினைச்சா கூட்டணி வைக்க முடியாது, எடப்பாடி விரும்பணும். எடப்பாடி விரும்புவாரா என்பது தேர்தல் நேரத்தில் தான் சொல்ல முடியும். ஆனால் ஓபிஎஸ் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து விட்டு வந்து கட்சியில் சேரு, உனக்கு பதவியா சட்டமன்ற உறுப்பினரோ அமைச்சர் எது இப்போ கேரண்டி கொடுக்க முடியாது. எனக்கு கேரண்டி கொடுத்தா தான் உள்ள வருவேன், கேரண்டியே கொடுக்க முடியாது. மன்னிப்பு கடிதம் கொடுத்தால்தான் உள்ள அனுமதிக்கப்படுவாங்க. வாரண்டியே இல்லாத அளவு எப்படி கேரண்டி? அதுதான் இப்போ. அதனால நீங்க நான் என்ன மன்னிப்பதற்கு எடப்பாடிக்கு என்ன தகுதி? ஒரே சத்தம் இது. எத்தனை முறை கோரிக்கை வைத்தாலும் எடப்பாடி இறுதியாக சசிகலா ஜானகியை போல அமைதியாக வெளியேறினார். கண்டிப்பாக 2026 தேர்தலை இப்போவே அதுக்கான பணியை அவர் தொடங்கிட்டார். ஒவ்வொரு மாவட்ட வாரியமாக வந்து அந்த கட்சி நிர்வாகிகளை சந்திக்கிறாரு, தொண்டர்களை சந்திக்கிறாரு, அதுக்கான முயற்சிகள் இன்னும் பண்ணிட்டு தான் இருக்காருல்ல? இல்லை, அவருக்கு இந்த கட்சியை எப்படி காப்பாற்ற வேண்டும், எப்படி மீண்டும் ஆட்சியை பிடிக்க வேண்டும், திமுக கூட்டணி எப்படி உடைக்க வேண்டும், முஸ்லீம்களை கிறிஸ்துவர்களை எப்படி தன்னுடைய அணிக்கு இழுக்க வேண்டும், இதுக்கான வேலைகளை 2 வருஷம் முந்தையே துவங்கிட்டார். அதனால் எடப்பாடி என்பவர் ஒரு தமிழ்நாட்டில் ஸ்டாலினை போல, நீங்கள் ஸ்டாலினுடைய தந்தையார் கருணாநிதியை போல ராஜதந்திர எடப்பாடியாக மாறிட்டார். அதனால் எடப்பாடிக்கு அரசியல் சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவையே இல்லை. கூடிய விரைவில் அவர் மற்றவர்களுக்கு அரசியல் சொல்லக்கூடிய பயிற்சியை எடுக்க அவர் தயாராகிட்டார். அதனால் அதிமுக என்பது எடப்பாடியுடைய முழு கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சு. அதை இனிமேல் யாரோ ஒன்றும் மோடியே நினைத்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. 1000 சசிகலா வந்தாலும் அழிக்க முடியாது. 1000 சசிகலா, 1000 கைகள் மறைத்து நின்றாலும் நிலவையும் சூரியனையும் மறைக்க முடியாது. அது போலதான், அதே போலதான் நிச்சயமா சசிகலாவுடைய சுற்றுப்பயணம் என்பது வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அடிமட்ட தொண்டர் கூட அவரை திரும்பி பார்ப்பதுக்கு ஆளில்லை என்று சொல்லிட்டு ஆளித்தரமா பதிவு பண்ணியிருக்கீங்களே, நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.